ஹாய் காய்ஸ், 10 செகண்டில் எப்படி ஒரு யூடியூப் சேனலை மேக் பண்ணுறது, அதை எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பின்னாடி நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ரைட் சைட் கார்னரில் நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு யூடியூப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் மூலியமாக அந்த ரைட் சைட் கார்னரில் நீங்கள் ஜிமெயில் மூலியமாக லாகின் பண்ண பின்னாடி மேலே கார்னரில் உங்கள் ஜிமெயிலோட ஃபஸ்ட் லெட்டர் அல்லது அந்த 2 லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த ரைட் சைட் ஷோ ஆகிற அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து கார்னரில் நான் வேணால் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஸோ மார்க் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேனல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி பாருங்கள் பிக்சர்ஸ் அந்த ரைட் சைடில் நில்லுங்க, மார்க் பண்ணி திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பிக்சர் அதாவது உங்கள் சேனலோட லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அந்த லோகோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேனலோட நேமை வந்து ஆட் பண்ணணும். அந்த சேனலோட நேமை வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிற காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எடிட்டோட டூலு, இந்த எடிட் டூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலோட நேமு, அது உங்கள் நேமாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டெக் ரிலேட்டடோ இல்லை ஃபுட்டுனா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடோ, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் க்ரெடிட் பண்ண போகிற சேனலோட ரிலேட்டட் நேமாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போகிறேன். இது வந்து என்னுடைய சேனலோட நேமு. மேலே கார்னரில் சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து நேம் வந்து செட் பண்ணி வச்சு கீழே க்ரெடிட் சேனல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி சேனல் வந்து க்ரெடிட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ உங்கள் சேனல் வந்து இப்போ க்ரெடிட் ஆயிடுச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லோகோ வந்து ஆட் பண்ணலை, பாருங்கள் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து லோகோ வந்து நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணலை. அந்த லோகோ எப்படி ஆட் பண்ணுறது வித் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம், வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் நம்மளுடைய சேனலோட ஆட் வந்து ஷோ ஆகும். எப்படி அந்தந்த செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு youtube.com போடுங்க. மேலே youtube.com போட்டுட்டு இந்த ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் வந்து கொடுத்துருங்க, எலிஜிபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், இந்த 1 நிமிஷம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி காமிச்சிடறேன் உங்களுக்கு. நான் யூடியூப் ஹோமில் போயிடுறேன், நம்ம இன்றைக்கி ஆன் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் உங்களுக்கு தெரியாது. யூடியூபோட ஹோம் பேஜ் இப்படி தான், நீங்கள் வந்து youtube.com போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த லாகின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து காமிக்கும் இந்த இடத்துல உங்கள் சேனலோட நேமு. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள், அதாவது அது கூட மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த இடத்துல உங்களுடைய லோகோ வந்து அதாவது உங்களுடைய லெட்டர் தெரியும், இன்னும் நம்ம லோகோ ஆட் பண்ணலை. ஸோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி பாருங்கள் கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். studio.youtube.com போகும் உள்ள.
பாருங்கள் நம்மளுடைய இது வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் டார்க் மோட்டில் இருக்க அதை ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது, மற்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பிராண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்தது வந்து பேசிக் இன்ஃபோன் இருக்கும், நீங்கள் பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய இன்னொரு சேனலு, ஸோ அதோடது வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால அது மாதிரி காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனலோட நேமு. நான் மின்னுக்கு போட்டது வேறு, அது ஹெல்த் டிப்ஸ்ன்றது அந்தது வேறு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சதுனால இந்த சேனலோட இது வருது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன சேனல், இப்போ ஃபுட் ரிலேட்டட்னா ஃபுட் ரிலேட்டட், அதோட நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, எது ரிலேட்டடாக போட போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணணும். அடுத்தது நீங்கள் டெக் சம்மந்தப்பட்டதுன்னா டெக் சம்மந்தப்பட்டது தான், உங்கள் சேனல் நீங்கள் எது சம்மந்தமாக நீங்கள் போட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் சும்மா எதை எதை டைப் பண்ணுறேன், ஹை திஸ் அப்படின்னு போடுறேன். போன்ற பின்னாடி பேரை பாருங்கள், பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணுங்கள், அதாவது சேவ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தான், பாருங்கள் சேவ் ஆகிருக்கு, சேஞ்சஸ் பப்ளிஷ்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள் கீழே. இப்போ போட்ட பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சேனலோட லோகோ வித் வந்து ஆட் எப்படி நம்ம வந்து செட்டிங் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பிராண்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலோட லோகோ வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆட் லோகோ வரும், அதாவது வரும்போது இந்த இடத்துல சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு டைரெக்டாக உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து அதாவது லோகோ நீங்கள் மேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 98x98 பிக்சல் தான் இருக்கணும், அதாவது 4 MB தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனால் இது அப்செட் பண்ண மாட்டாங்க, அப்லோட் ஆகாது. அது PNG GIFன்னு சொல்லுவாங்க ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அனிமேஷன்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனிமேட்டட் அது மாதிரி இதெல்லாம் அப்செட் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சேனலோட வந்து அதாவது பேனர், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது உங்கள் சேனல் எப்படி தெரியும், அதாவது இப்போ லேப்டாப்பில் பார்க்கும்போது எப்படி தெரியும், ஒரு டிவியில் பார்க்கும்போது எப்படி தெரியும், மொபைலில் பார்க்கும்போது எப்படி தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது வந்து பிக்சல் வந்து 2048x1152 பிக்சலுக்குள்ளே தான் இருக்கணும், அந்த பிக்சலில் இருக்கணும் கம்பல்சரி. அதுவும் இல்லாமல் 6 MB மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அது அப்செட் ஆகும். அதுக்கு கீழே வீடியோ வாட்டர்மார்க்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய சேனலோட லோகோவும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்ஸாக எழுதி கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாங்க. ஸோ ஒரு யூடியூப் சேனலோட பேசிக் செட்டிங் இது தாங்க. பேசிக் செட்டிங் பண்ண பின்னாடி நீங்கள் வந்து யூடியூப், அதாவது நீங்கள் யூடியூப் இதுக்குள்ளே வந்துடலாம். சேவ் பண்ணி கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க, பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க, யூடியூப் ஆப்பில் வந்துடுங்க. யூடியூப் ஆப்பில் வந்துட்டு இது ஆல்ரெடி நம்ம இது பண்ணது, யுவர் சேனல்னு கிளிக் பண்ணுங்கள். க்ரெடிட்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல க்ரெடிட்னு கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் அப்லோடு யுவர் வீடியோ அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், அப்லோடு ஏ வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்க வீடியோ எல்லாமே ஆப்ஷன் வருங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுதாங்க. இது எப்படி செட் பண்ணுறதோட பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப், அதாவது யூடியூப் வந்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ண பின்னாடி என்னென்ன எப்படி வந்து அதோடய ப்ரொசீஜர் என்னது, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.